ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து லாஸ்ட் வீக்கோட வ்ளாக். ஆக்சுவலி காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீரை வாங்கிட்டு வந்தோம். இந்த வீக்குக்கு ஆஞ்சி குடிச்சிட்டாங்க மதுரையில். இது வந்து நல்லா கழுவி இந்த ஓட்டக்கிணத்தில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி மரத்துக்கு. கீரையை எப்படி கழுவணுன்றது நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐ கார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி கீரை குழம்பு கூடவே நான் வந்து ஒரு கேப்சிகம் சட்னி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவை இருக்கிற பொருளெல்லாம் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். இங்கே வந்து குக்கும்பர், இப்போது ரீசெண்டாக வந்து குக்கும்பர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு குக்கும்பர்ன்ற மாதிரி. ஸோ என் பையனும் சாப்பிடுவான், சரி வீட்டில் இருக்கவங்கலாம் சாப்பிட்டு வரணும். மூணு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. இது வந்து மோத்திச்சூர் லாடு, லாஸ்ட் பிரியாணி விலாகில் பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மீதி இருக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா வெளியில் வந்து ரெண்டு நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து கன்சியூம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை குழம்புக்கும் நம்ம சட்னிக்கும் வந்து பூண்டு தேவைப்படுது. கீரை குழம்புக்கு வந்து தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம போடணும், பூண்டோட தோல். ஸோ அதுக்காக தான் உடிச்சிட்டு இருக்கேன். சட்னிக்கு வந்து அப்படியே போடலாம். எனக்கு வந்து இந்த பூண்டு தோல் உரிக்கிறது வந்து பெரிய வேலை. ஆக்சுவலி நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்காகவே பெரிய பெரிய பல் பூண்டாக இருக்கிறது மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணிட்டேன் இந்த பூண்டு உரிக்கிற டெக்னிக். எனக்கு வந்து இந்த கவுண்டர் டாப் மேல் இப்படி தட்டி அதுக்கப்புறம் வந்து உரிக்கிறது தான் ஒரு ஈஸி மெத்தடாக தோணுது பழைய காலத்து டைப்பில். மற்றபடி நான் மைக்ரோவேவில் வச்சு பார்த்தேன், சுடுதண்ணியில் போட்டு பார்த்தேன், நிறைய விதத்தில் ட்ரை பண்ணேன். இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. நான் இந்த மாதிரி பூண்டை உரிக்கணும்னா பெரிய பெரிய பல்லாக பார்த்து எடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மேக்ஸிமம் எடுத்துக்குவேன். அதுக்கு மேலே வந்து நான் உரிக்கவே போக மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இல்லை பொதுவாக அரைக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து நான் மேலே வந்து ஒரு லேயரை கையில் தேய்ச்சிட்டு எடுத்துட்டு அது அப்படியே போட்டுருவேன். நான் ஃபுல்லாக பூண்டு உரித்து நிறைய பூண்டு உரிச்சியெல்லாம் எதுக்கும் சேர்க்குற ஆளே கிடையாது நான். ஸோ இங்கே பூண்டு உரிக்கிற டைமில் வந்துட்டு நம்ம க்ரீன் டீக்காக இங்கே சுடுதண்ணி வச்சுருக்கோம். ஸோ காலையிலே வந்து நான் பருப்பு ஊற போட்டிருந்தேன், துவரம் பருப்பு. அது கூட வந்து மஞ்சள் தூள் போட்டு தேவை இருக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம கீரை குழம்புக்கு புளியை தவிர பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி அண்ட் கீரை இது கூட வந்து எல்லாத்தையும் போட்டு, இந்த பருப்பு கூட இது எல்லாமே போட்டு கீரையை போட்டு அது மேலே தான் நம்ம வந்து புளியை போட போகிறோம். ஸோ புளி போட்டால் பருப்பு வேகாது, புளியும் உப்பும். ஸோ அதுக்காக வந்து இங்கே பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு போட்டு இப்போ கீரையும் வந்து அது மேலே போட்டு ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து நம்ம புளி அது மேலே போட்டு வைக்க போகிறோம். ஏன்னா வந்து புளி அப்படியே கரைச்சி கீரை குழம்பு ஊற்றக்கூடாது. அது கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டாவது இல்லை ஒரு கொதி வர மாதிரி வந்து வெந்து அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி தான் இருக்கணும் கீரை குழம்புக்கு. ஸோ அதுக்காக வந்து கீரை போட்டு அது மேலே போட்டிருக்கேன். நான் வந்து உப்பு போட்டு ட்ரை பண்ணேன் இது முன்னாடி கடையிறதுக்கு, பட் பருப்பு வந்து சில டைம் வேகிறது இல்லை, ஒன்று ரெண்டு அப்படியே நின்றுடுது. ஸோ நம்ம வந்து கடையிறப்போ பருப்பு இது உப்பு போட்டுக்கலான்றதுக்காக நான் வந்து உப்பு போடல. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு நான் ரெண்டு விசில் வச்சுக்க போகிறேன். அண்டு உங்களுக்கு க்ரீனிஷாக வரணும் கீரைன்னா வந்து குக்கர் சில்லுன்னு ஆன உடனே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் குக்கர் மூடியே வச்சு வச்சுருந்தீங்கன்னா கீரை கலர் மாறிடும், க்ரீனிஷாக வராது. ஸோ ரெண்டு விசில் வந்து குக்கர் சில்லுன்னு ஆன உடனே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, கலர் க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த கீரை வேகிற டைமில் வந்து நம்ம கேப்சிகம் சட்னி கொண்டான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு வந்து ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன், தக்காளி, புளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. நீங்கள் வெறும் காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம், வெறும் பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கடலைப்பருப்பும் துவரம் கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்து அரைக்க போகிறோம். ஸோ வந்து இது கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து தாளிக்க போகிறோம். ஸோ வந்து கடுகு உளுந்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்ஸ் போய் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலுமே வந்து புளியும் காரமும் கரெக்டாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெய் ஜாடி கமுத்தி வச்சுருக்கேன், எல்லா எண்ணெயும் தீந்துடுச்சு. ரெண்டு கேனை வந்து கழுவி வச்சேன். ஃபைனலாக இது வந்து அந்த சொப்பில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றி காலி பண்ணிட்டு குழம்பு சூடாக இருக்கிற குழம்பை வந்து நான் கீரை குழம்பு அதில் ஊற்றி ஒரு ரெண்டு கரண்டி கலக்கி எடுத்து போட்டு போகிறேன். அப்படி தான் நான் எப்பவுமே என்னோடய எண்ணெய் ஜாடிங்கெல்லாம் கழுவுறது. ஸோ எண்ணெய்க்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இந்த சைடு வந்து கடாயில் எண்ணெய் விட்டு உளுந்தும் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன். அது கூட மஞ்சள் தூள் போட்டு வதக்கிறதுக்குள்ளே ரெண்டாவது விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் அந்த சைடு ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பு நல்லா செவந்து நல்லா வாசனை வரணும். ஸோ நான் வந்து எந்த சட்னி செஞ்சாலுமே சொன்னேன், புளியும் காரமும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அதை வதங்குற சட்னி இருந்தால் நல்லா வதக்கி எடுங்க. அந்த வதங்குறதுலேயும் அந்த புளி போடுறதுலேயும் அந்த காரம் போடுறதுலேயும் தான் சட்னியோட ஃப்ளேவர்ஸே அடங்கியிருக்கு. ஸோ நம்ம பொதுவாக இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிற சட்னி எல்லாம் செய்கிறதே வந்து அந்த நாக்குக்கு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும், நல்லா
டேஸ்டியாக இருக்கணும், வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லா உரப்பாக இருக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புளியும் காரமும் கரெக்டாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வதங்கி வர டைமில் வந்து நான் இங்கே வெண்ணெய் எடுத்திருக்கேன், வெண்ணெய் வந்து காச போகிறேன். ஏன்னா வந்து நெய் தீந்துடுச்சு, கொஞ்சமாக இருக்குது. எங்கள் வீட்டில் கீரை குழம்பு நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து இந்த பவுலியை நான் வந்து நெய் காய்ச்சி வச்சுட்டு அதுலேயே வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே கீரை குழம்புக்கு தாளித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு விசில் இன்னும் அடங்கலை. ஸோ சைட் பை சைடு நெய்யும் ஆகிடும் எனக்கு. அந்த பாத்திரத்தில் வந்து நான் தாளித்து கீரை குழம்பு அப்படியே விட்டுட்டேன்னா நைட்டுக்கு வந்து நல்லா ஊறி வந்துடும், எனக்கு கழுவுறதுக்கும் ஈஸி. ஏன்னா நெய் காய்ச்சினவங்களுக்கு தான் தெரியும் அதை காய்ச்சி முடிச்சு அதை கழுவுற வேலை எவ்வளோன்னிட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம நல்லா கேப்சிகம் வெங்காயெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு அதையும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் போடும்போது நீங்கள் கேப்சிகமும் போட்டுருங்க. அப்போ வந்து இங்கே உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும், கேப்சிகமோட பச்சை வாசனை. அண்ட் ஃபைனலாக வந்து நான் புளியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போகிறேன். அந்த சூட்லேயே வந்து புளியோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த சட்னி வந்து கேப்சிகமில் செஞ்சீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நல்லா வதங்கிறதுல தான் இருக்குது. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு, இந்த பருப்பு வகைகள்லாம் நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ், புளியும் போட்டாச்சு. ஒரு பக்கம் வச்சுட்டு நம்மளோட வெண்ணெயை பார்க்கலாம். வெண்ணெய் வந்து கரைஞ்சி வந்துட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம குக்கரும் சில்லன் ஆயிடுச்சு, நம்மளோட கீரை வச்சது. ஸோ உடனே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து க்ரீனிஷ் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த சில்லன் நைட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பிளாக்கிஷாக மாறிடும் கீரை குழம்பு. எது கலர் வரமாட்டேன் இந்த க்ரீனிஷான்னு சில பேர் நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதுதான் ப்ராப்ளம். ஸோ உடனே ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இது எங்கள் அம்மா கொடுத்த ஒரு டிப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வெண்ணெய் காசி திரண்டு வரத்துக்குள்ளே நம்ம இங்கே கீரையை கடைஞ்சி நம்ம கடையல் சட்டிலேயே வச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாகவே. ஏன்னா வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து தாளிக்கும் போது கடையல் சட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே ஊற்றிட்டேனா எனக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஒரு பவுலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவசியம் இல்லை. நெய் வெண்ணெயில் நெய் எப்படி காய்ச்சிடுதுன்றது நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகு, ரொம்ப பழைய வ்ளாக், ஃபஸ்ட்டு போடுற வ்ளாக்லேயும் நான் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து வெண்ணெய் வாங்கிட்டு வந்து தான் நெய் காசுவோம். அண்ட் இந்த நெய் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இந்த வெண்ணெயில் செய்கிற நெய். ரெடிமேட் நெய் வந்து அந்த அளவுக்கு விரும்புறதில்லை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம், பட் இப்போ அந்த ஃப்ளேவர் இல்லை அதில். ஸோ விட்டுட்டோம். ஸோ நம்ம வெண்ணெயெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுப்பேன். ஒரு அளவுக்கு கலர் மாறின உடனே நான் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் காய்ச்சிட்றேன். வந்து நெய் எப்போவுமே வீட்டில் இருந்தால், எங்கள் வீட்டில் வந்து எனி டைம் நெய் இருக்கணும், எனி டைம் வந்து நெய் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி அதுக்கு தான் ரிஸ்க்கே வேண்டாம், கொஞ்சமாக இருக்கும்போது வந்து காசி வச்சிடலாம், இல்லைனா நெய் செய்யலையா நெய் இல்லையான்ற மாதிரி வந்துடும். நான் எதுவுமே முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு நெய் காஞ்சி வந்துட்டு இருக்குது. நம்ம வடிகட்டி எடுத்து இதுலேயே இந்த ஜாரில் வடிகட்டி ஊற்றிட்டு போகிறேன். இந்த கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா வருது வந்து சின்ன பாக்ஸில் போட்டுக்க போகிறேன். அண்ட் எப்பவும் போல் நம்ம நெய் காசத்துக்கு கருவேப்பிலை, லவங்கம், வெந்தியம், கல்லுப்பு ஒரு ரெண்டு போட்டு காசு போகிறோம். ஆக்சுவலி வெத்தலை போடுவேன், பட் எங்கள் வெத்தலை செடி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக கார்டன் மெயின்டெனன்ஸுக்கு வந்தப்போ. ஸோ ப்ராபப்ளி வந்து நெக்ஸ்ட் டைம் தான் வரும், இப்போ வெத்தலை எதுவும் இல்லை. அண்ட் இருக்கிற நெய் வந்து கொஞ்சமாக நான் சூடு பண்ணி கறியை வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நெய் இருக்குது. இது வந்து இன்னொரு சின்ன பாக்ஸ், நாங்கள் சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு நெய் யூஸ் பண்ணுவோம், அந்த பாக்ஸில் ஊற்றிட்டு இதுலேயும் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி இல்லை இந்த குழம்பு ஊற்றி நான் வந்து கலக்கி நம்மளோட குழம்புலேயே சேர்த்துக்க போகிறேன். ஸோ எல்லாமே எனக்கு நெய் எண்ணெய் எல்லாமே இன்றைக்கி யூஸ் ஆகிடும். அண்ட் அந்த டப்பாவையும் அந்த கண்டெய்னர் டப்பா ஜாடி என்ன சொல்லுவோம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ஈஸி ஆகிடும். ஸோ ஒரு ஐட்டம் தீந்த உடனே நான் வந்து சுடுதண்ணி இல்லை இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது எடுத்து போட்டு யூஸ் பண்ணி நான் கழுவி வச்சுடுவேன். ரொம்ப பிஸ் பிஸ் போட்டுற மாதிரி ஒட்டுற அளவுக்கு விட மாட்டேன். ஸோ நெய் ஆயிடுச்சு, நம்மளோட எடுத்து வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று போடலாம். ஏன்னா வெடிக்கிற சான்சஸ், தெறிக்கிற சான்சஸ் அதிகம் நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால. என் பசங்க வந்து நேற்று செஞ்ச மேங்கோ ஐஸ்கிரீம் கொஞ்சம் இருந்தது, இப்போவே சாப்பிட்றேன்னு சொன்னாங்க 11:30 10:30 ஸோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் பாட்டுங்க இங்கே நெய் காசுற வேலையில் இறங்கிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே நெய் காஞ்சி வந்தாச்சு, நீட்டாக வந்து வடிகட்டி சூட்லேயே வடிகட்டினா அந்த நெய் அதில் இருக்கிற எல்லா ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்க போகல. இருக்கிற ஒட்டு இருக்கிற நெய்லேயே வந்து தாளிப்பு வடகம் போட்டு இதிலே வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட கீரை குழம்பு பாருங்கள் க்ரீனிஷாகவே இருக்குது. இந்த குழம்பை வந்து இது உள்ளே ஊற்றிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நெய், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நெய்யை அங்கே வடிய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஜாடி வந்து ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சுடுதண்ணியை வந்து இந்த செட்டியில் ஊற்றி இருக்கிற குழம்பை வந்து வலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் குழம்புக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா கண்டிப்பாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. ஸோ எப்போவுமே சுடுதண்ணி வச்சுருப்பேங்க. ஸோ எல்லாம் கழுவ போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த குழம்பு ரெண்டு கரண்டி எடுத்து நம்மளோட
எண்ணெய் ஜாடியில் போட்டு கலக்கி எடுத்து போகிறோம். சூடாக இருக்க குழம்பு, ஸோ எண்ணெய் மீதி இருக்கிற எண்ணெய்லாம் வந்துடும். அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு இதுலேயும் நெய் பாத்திரத்து நெய் டப்பால் ஜாடியில் ஒட்டேவர் அதில் ஊற்றி அதையும் சேர்த்து வந்து இந்த குழம்புல ஊற்றி கன்சிஸ்டன்சியும் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. நம்மளுக்கு சுடுதண்ணி ஊற்றி அந்த கேனிஸ்டர் அந்த கண்டெய்னர்ஸை வந்து கழுவ ஈஸியாக வாட்டமாகவும் ஆயிடுச்சு. ஸோ வந்து தண்ணியை ஊற்றி நல்லா இப்படி கலக்கி எடுத்து அந்த குழம்புல ஊற்றிட்டு போகிறோம். ஸோ நெய் ஃப்ளேவரோடு வந்துடுச்சு நம்மளோட கீரை குழம்பு. ஸோ எல்லா நெய்யுமே இதில் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் கீரை குழம்பு இதில் போட்டு எண்ணெய் ஜாடியில் நம்ம இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளிச்சி எடுத்துட்டோம், அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே இப்போ கழுவுறதுக்கு நார்மல் வெசல் கழுவுற மாதிரி ஒரு வேலை. அதை வந்து மறுபடியும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், சோடா போடணும், இந்த வேலையெல்லாம் முடியாது நம்மளுக்கு. ஸோ அதுக்காக வந்து ரெகுலராக வாஷ் பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிவோம்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்மளோட கீரை குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த சாமான எல்லாமே வந்து இப்போ கழுவ போட்டு போகிறோம். இந்த கிணத்துல வந்து புளி ரசத்துக்காக ஊற போட்டிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டுட்டு நெய் ஜாடி எல்லாமே நம்ம சட்னி அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இங்கே சட்னி எல்லாம் சில்லன் ஆயிடுச்சு. இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். மிக்சியில் அரைக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப நைஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சட்னி வந்து நீங்கள் சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிடுங்க, சூடான சாதத்துக்கு. தோசைக்கு வச்சுக்கோங்க, இட்லி சப்பாத்தி பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கேப்சிகமில் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். புளியும் காரமும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த உப்பு ஜாடி அதாவது செரமிக் ஜாடி வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் நான், காலி ஆகிடுச்சு பட் வெயில் இல்லை, நான் வந்து கழுவ போல ரிஸ்க்னு. ஸோ இப்போ வெயில் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இருக்கிற உப்பெல்லாம் வந்து சின்ன பாக்ஸில் போட்டு நான் வந்து ஜாடியை கழுவி வெயிலில் வச்சுட போகிறேன் நீட்டாக. ஸோ இன்றைக்கி வந்து எண்ணெய் நெய் கேனோடவே இதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவியாச்சு, செட்டி எல்லாமே. க்ரீன் டீயும் நடுவில் குடிச்சிட்டேன் இந்த சைக்கிள் கேப்பில். அப்புறம் எண்ணெய் வாங்கிட்டு வந்த பாத்திரம் அதெல்லாம் கழுவியாச்சு. இது நெய் காசின கரண்டி மட்டும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊறப்பு வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு. ஸோ மொத்த வேலையும் முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா 11:00. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துமே வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு இல்லை ஈவினிங் வந்து நம்ம ரீஃபில் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது, நல்லா வானம் பளிச்சுன்னு இருக்குது, ரொம்பவே அதாவது பியூட்டிஃபுல்லாக இருக்குது வானம். நாளைக்கு தான் வந்து கார்டன் மெயின்டெனன்ஸ் வராங்க. ஸோ வந்து வெத்தலை செடியை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். சண்டே அநேகமாக நாளைக்கு இல்லை சண்டே வந்து கார்டனுக்கு மெயின்டெனன்ஸ் வராங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஷார்ட்டாக கட் பண்ண போகிறாங்க கார்டனில் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இப்போ குக்கும்பர் கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா குக்கும்பர் சாப்பிட மாட்டேன். ஸோ டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து குக்கும்பர் சாப்பிட்றலான்றதுக்காக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பக்கத்துலேயே வந்து டீ போட்டுட்டேன். நம்ம ஒரு ஒரு குக்கும்பராக எடுத்து ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டு எவ்வளோ முடியுதோ சாப்பிட்லான்னு. ஏன்னா வந்து குக்கும்பர் ரொம்ப நல்லது, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும், ஹெல்த்துக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாமே நல்லது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. ஸோ ரெகுலராக சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ எடுத்துக்கலான்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பையனும் அப்புறமா சாப்பிடுவான். நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வந்து என்னோடய எண்ணெய் ட்ரே அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்றதுக்காக வந்தேன். ஏன்னா வந்து எண்ணெய் நெய் எல்லாமே தீஞ்சிடுச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நெய் இருக்குது. ஸோ இந்த ட்ரே வந்து இப்போ தான் என்னால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக இருக்கும்போது எடுத்து எடுத்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ எண்ணெயும் இந்த சொப்பு அளவு தான் இருக்குது. இது எல்லாமே கழுவியாச்சு. புதுசாக வந்து கேனை ஓப்பன் பண்ணி தான் ஃபில் பண்ணும். ஸோ இந்த டிஷ்யூ பாக்ஸை நான் சின்ன சின்ன பீஸ் துணிங்க, அதாவது பெட் ஸ்ப்ரெட்ஸு, டவல்ஸு, லெகிங்ஸு, டிஷர்ட்ஸ் எல்லாம் பழசு அந்த எல்லாமே வந்து என் பொண்ணு கட் பண்ணி வச்சுருவாள். கட் பண்ண சொல்லிடுவேன். சின்ன சின்ன கைக்கு ஏற்ற மாதிரி கை அளவுக்கு இந்த மாதிரி சின்ன இடத்துல துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, எண்ணெய் பிஸ்பு ஏதாவது துடைக்கணுன்னா அந்த பீஸ் துணியை எடுத்து துடைச்சிட்டு நான் எடுத்து விசிலடிச்சிடுவேன். மறுபடியும் வந்து அதை வந்து துவச்சி மெயின்டைன் பண்ணும் எடுத்து வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த பழைய துணிங்களை வந்து நான் இப்படி தான் ரீசைக்கிள் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு டேபிள் மேட், ஒரு பிளாஸ்டிக் டேபிள் மேட்னா இருந்தது, அது வந்து இது போட்டிருந்தேன். அது கூட வந்து நியூஸ் பேப்பர். ஸோ ரொம்ப எண்ணெய் பிஸ்பாக இருக்குது, அதையும் வந்து தூக்கி போட்டுடலாம். இது வந்து ஷெல்ஃப் லைனர். இது நல்லதான் இருக்குது, ஏன்னா பேப்பரும் அந்த மேட்டும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது. இது வந்து நல்லதான் இருக்குது, அதையும் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வந்து நான் ரெகுலராக இதையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரேலாம் வந்து பிசு பிசு இல்லை, தொட்டால் வந்து க்ளீனாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா ஒரு ஒரு தடவையும் நான் வந்து எண்ணெய் தீரும் போதெல்லாம் இந்த வேலை பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இந்த ஷெல்ஃப் லைனரும் நீட்டாக இருக்குன்றதுனால அந்த ட்ரேயில் வந்து ஷெல்ஃப் லைனரை போட்டு இது மேலே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே வச்சோம்னா எண்ணெயெல்லாம் எண்ணெய் ஒழுகி வந்து இந்த பேப்பரெல்லாம் கரகரியாக இருக்கும். ஸோ ஒரு நாலு நாளைக்கே மறுபடியும் இது வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் டப்பா இந்த நல்லெண்ணெய் இன்னும் தீரலை, காலி ஆகலை. ஸோ அந்த டப்பாவை மட்டும் தொடச்சி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த ட்ரேக்குள்ளே நாங்கள் ரொட்டி செய்கிறோம் யூஸ்வலாக. அதுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ், இந்த ஆசிர்வாத் ஆட்டாவோட
கவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம் ரொட்டி செய்கிறதுக்கு ஓபர்ட் செய்கிறதுக்கெல்லாம். ஸோ அதில் வந்து ரெண்டு ஷீட் எடுத்து ரெண்டு ஷீட்டை இதில் வச்சு விட்டுட்டேன்னா எனக்கு வந்து எண்ணெய் கேனு நெய் ஏதாவது அதை வச்சு அதில் சிந்துனாலுமே வந்து நான் நீரை தொடச்சி எடுத்துக்கலாம். சரி, அப்படியே ரொம்ப அழுக்காச்சுன்னா வந்து தூக்கி போட்டு நான் வேறு கூட போட்டுக்கலாம், எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தா நீட்டாக இருக்கும் மெயின், தொடச்சி எடுக்கலாம், தூக்கி எடுத்து போட்டு யூஸும் பண்ணலாம். ஸோ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் மாட்டத்துக்கான. இந்த இடத்த க்ளீன் பண்ணி ஆச்சு, ஒரு 5 minutes தான் ஆச்சு பாருங்கள். நான் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு டைமே எனக்கு எடுத்துக்கல, க்ளீனாகவே இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல இந்த நெய் ஜாடியும் இந்த நெய் காசி வச்சுருக்கிற ரெண்டு ஜாடி, அதாவது இந்த சின்னது வந்து சாப்பிடும்போது எடுத்துக்குவோம், இதுலேருந்து பெருசுலேருந்து இதை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டும் அதை வைக்கணும், இது தீந்த உடனே, பழசு தீந்த உடனே. அப்புறம் எண்ணெய் கேனு வந்து அது பின்னாடி வைப்போம். இங்கே ஒரு கேன் வச்சுட்டு மேலே வந்து 5-5 liters ரெண்டு கேன் வைப்போம், அதையும் கழுவி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இல்லை நாளை காலையில் அநேகமாக ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேனை உடச்சி மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணோம். நம்ம துணி யூஸ் பண்ண துணி வந்து எடுத்து அப்படியே போட்டுடலாம், டென்ஷன் இல்லை. ஸோ இதுதான் எங்களோட 15 liter கடல் எண்ணெய் கேன். இதை வந்து உடச்சி ஒரு ஓப்பன் பண்ணி ஊற்றி நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து அடக்கி வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நான் எப்போவுமே பிளான் போட்டு செய்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து வெளியில் கிளம்பணும், இப்போ கொஞ்சம் பேங்க் வேலை இருக்குது, அதனாலுமே துணிங்களெல்லாம் வெயிலில் வந்துடலான்னு வெயிலில் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டேன். வந்து வந்து இப்போ மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு என் பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ஒரு ட்ரையல், அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பொதுவாக பண்ணுற ஒரு ட்ரையல், எப்போவுமே வருஷம் வருஷம் சாப்பாடை வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த சாப்பாடு ஓப்பன் பண்ணி அவங்க பேக்கில் வச்சு சாப்பிட்ற ஒரு ட்ரையல் வந்து ஒரு ரிஹர்சல் வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கேப் ஆகிட்டுருக்கோம், ஏன்னா இப்போ வந்து ரொம்பவே கேப் ஆகிடுச்சு பசங்களுக்கு. என் பொண்ணுக்கு ஓகே, அட்லீஸ்ட் அவளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது. என் பையனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் போகிறான் ஃபுல் டேக்கு, அதாவது 2 வருஷம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி கிண்டர் கார்டனும் நர்சரி தான் போயிட்டு வந்தான். ஒரு 11:30-12 o'clock வந்துடும், அவனுக்கு அவ்வளோ தெரியல. ஸோ அவனுக்காக தான் மெயின் வந்து நான் இந்த சாப்பாடு எப்படி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறது, அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி வச்சுட்டு சாப்பிட்றதுன்ற ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தால். ஏன்னா வந்து இந்த டிபெண்டன்சி லெவலில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம பசங்கிட்ட. இப்போ ஸ்கூலுக்கு 2 வருஷம் கழித்து அனுப்புறது வந்து அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரொம்பவே ஸ்பூன் ஃபீடிங் ஆகிடுச்சு, ரொம்பவே வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு எதுவுமே அவங்களா செய்யணுன்னே தோண மாட்டேருந்து. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால், இப்போ நைட்டு வந்து துணி எடுத்து வச்சிடுது, நாளைக்கு காலையிலக்கு அவங்களோட பேக்ஸ் அவங்களே பேக் பண்ணிக்கிறது, நீட்டாக அவங்க துணிங்களை வந்து தோக்கிறதுக்கு போடுறது, எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி விட்டால் ஸ்கூல் லைஃப் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நார்மலாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த சாப்பாடு விஷயத்துலேருந்து தான். ஸோ எல்லாமே வந்து அவங்களோட டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். நான் இந்த வருஷம் வந்து புது டிஃபன் பாக்ஸ் இப்போதைக்கு ரெண்டு பேருக்கும் வாங்குறதா இல்லை. ஏன்னா ஒரு மாதம் இல்லை ஒரு 15 days முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் புது டிஃபன் பாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து போகிறாங்க, அண்ட் என் பையன் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபுல் டே போகிறான், வந்து எடுத்துகிட்டு வருவானா இல்லை ஸ்கூல்லே விட்டு வந்துடுவானா, எந்த அளவுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்ன்றது தெரியாது. ஸோ வந்து நான் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ், என் பொண்ணுக்கு வாங்கின டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து ரெண்டு பேருக்கும் இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 15 days வீட்டில் இருக்கிற லஞ்ச் பேக்லேயே வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்ப போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சுன்னா வந்து நான் தனியாக அவளுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸ், இவனுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு 2-3 பிரேக்ஸ் இருக்குது, அவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள 3:30 ஆகிடும், பஸ் பிரேக்குக்கு எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் வேணும். ஸோ டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக வேணும், லஞ்ச் பேக்கும் வேணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி போகுது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் இந்த பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ட்ராவல்ஸில் ஃப்ரீயாக கொடுத்தது எங்கள் இன்லாஸ்க்கு. ஸோ ரெண்டு பேக் இருக்குது. இந்த பேக்கில் வந்து பழைய டிஃபன் பாக்ஸஸ், பழைய வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சு இப்படி தான் நான் ஸ்கூலுக்கே அனுப்ப போகிறேன் ஒரு 10-15 days பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதை பொறுத்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நினச்சோம். பார்க்கலாம், அப்படி தான் பண்ண போகிறேன் நான். ஏன்னா வந்து அந்நியாயத்துக்கு இப்போது விலைவாசி ஏறிட்டு இருக்கு. சும்மா தேவையில்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக கொடுத்து விட்டு ஒரு 2 நாளைக்கு அது வந்து தொலைச்சிட்டா இல்லை எங்காவது வச்சுட்டு வந்துட்டா வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்பவே வயித்தடிச்சலாக போயிடும். ஸோ வேண்டாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்குன்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு முடித்தாங்க. கிட்டக்கிட்ட ஸ்கூலில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுவே என் பொண்ணு வந்து அவங்க தம்பிக்கு நீட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி. ஸோ எல்லா இதை வந்து அந்த டவலில் வந்து போட்டு
கீழே போட்டு அவங்க ஸ்கூலில் எப்படி அப்புறம் சொல்லுவாங்கோ அது அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்காக அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. ஸோ என்ஜாய் பண்ணாங்கன்னா ஓகே. இதே மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சில விஷயத்துக்கு பல விஷயத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக வருது. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் ஒரு 7 hours 8 hours வந்து தனி, ஒரு இந்த 2 years கழித்து வந்து இப்போ வந்து புதுசாகவே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து என்னையும் கூப்பிட்டான் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு. போயிட்டு அவன் ஸ்விம்மிங் முடிச்சிட்டான். முடிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டான். ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அப்பா வந்து பேக் பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி அவர் தான் வந்து கூட்டின்னு வர்றதுனால அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஷூட் பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து மத்தியானம் வெயிலாக இருந்தது. ஈவினிங் வந்து நல்லா மானம் மூடி வர ஸ்டார்ட் ஆச்சு. பட் வெயில் வரல, அதாவது வெயிலும் வரல மழையும் வரல ஈவினிங்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு இன்றைக்கி கோவா வந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன், ஸ்வீட்லெஸ் கோவா. என் பொண்ணுக்கு வந்து இது கொஞ்சம் தூள் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஏன்னா நான் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்காக நெக்ஸ்ட் வந்து குஜியா செய்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அரைச்சி இந்த ரோஸ்ட் பண்ணிட்ருக்கேன். நான் இந்த குஜியா ரெசிபி வந்து ஏற்கனவே ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து அதையும் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த குஜியா வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான். ஒன்றும் இல்லை, நம்ம சோமாஸ் தான் இது. நான் வந்து இதுக்கு ஃபில்லிங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் கோவாவும் நாட்டு சக்கரை சேர்த்து ஃபில்லிங் பண்ணி வச்சு மேலே மாவு வந்து கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் கலந்த கலவையாக வச்சு நம்ம சோமாஸ் அந்த கடுபுன்னு சொல்லுவாங்க அதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக். பொதுவாக நான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வகையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இது எதுக்குன்னா டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும். 3 break இருக்குது. ஸோ 3 breakக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அது வந்து டெய்லி வந்து நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அந்த அளவுக்கு நான் விரும்ப மாட்டேன். ஸோ வீட்டில் எதுவும் இல்லைன்னா தான் நம்ம பிஸ்கெட் சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தேடிட்டு போவோம். எனக்கு அதை கொடுக்குற அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, எனக்கு கான்ஃபிடென்ஸும் இல்லை. ஸோ நான் வீட்டிலேயே செஞ்சு வச்சதுனால ஒரு 4 நாளைக்கு இதே ஓடிடும். வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸு, ஒரு நாள் ஃப்ரூட்ஸு, ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஒரு நாள் ஏதாவது சப்பாத்தி நெய் சக்கரை போட்டு ரோலு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஹெல்த்தியாக தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம பசங்களுக்கு வீட்டில் செஞ்சதேன்னு. ஸோ அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில் ஐட்டம்ஸ் எதுவுமே விரும்ப மாட்டேன். அண்ட் மோரோவர் லஞ்சுக்கு வந்து என் பசங்க சாப்பாடு தான் கொண்டு போவாங்க. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சில ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் டைமில் வந்து உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ நான் எல்லாமே ப்ரீப்ரெப் பண்ணி வச்சதுனால தான் எனக்கு வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் லைஃப் நான் வச்சுப்பேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு ஆற வச்சியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:45 ஆக போகுது. பசங்க வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலை பண்ணிட்டுருக்காங்க. என்னோடய வேலையும் முடிஞ்சாடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.